இப்போ நம்ம எக்சர்சைஸ் 1.4 க்கு போக போறோம் சோ அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு டெஃபினிஷனை மட்டும் இப்போ நம்ம பாப்போம் வெர்டிகல் லைன் டெஸ்ட் அது என்ன வெர்டிகல் லைன் டெஸ்ட் ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க இங்க இந்த レッド கலர்ல வருது பாருங்க இதுதான் அந்த ஃபங்ஷனோட கிராஃப் ஒரு கர்வ் வந்திருக்கு நமக்கு இந்த கர்வ் ஃபங்ஷனா இல்லையா அப்படி நம்ம எப்படி சொல்ல போறோம் இந்த வெர்டிகல் லைன் டெஸ்ட் வச்சு அப்படின்றது தான் இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும் வெர்டிகல் லைன்னா எப்படி இருக்கும்னு இப்போ இந்த கர்வ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இதுக்கு நான் ஒரு வெர்டிகல் லைன் வரையறேன் பாருங்க இது என்ன வெர்டிகல் லைன் இப்படி வரையஞ்சா ஹரிசான்டல் லைன் ஆயிடும் இப்போ ஒரு வெர்டிகல் லைன் வரையறோம் அந்த வெர்டிகல் லைன் இந்த கர்வ் எத்தனை பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்குன்னு பார்க்கறோம் பாருங்க only one பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்கு சரி இந்த இடத்துல தான் வெர்டிகல் லைன் வரையணுமா அப்படிலாம் கிடையாது அந்த கர்வ் மேலே எங்க வேணா நம்ம வெர்டிகல் லைன் வரையலாம் இப்போ பாருங்க நான் இந்த சைடுல வரையி பாக்குறேன் வெர்டிகல் லைன் எத்தனை இடத்துல டச் பண்ணியிருக்கு レッド கலர்ல இருக்குறத தான் நமக்கு தேவையான கர்வ் गिवन கர்வ் அது ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணியிருக்கு சரி இத தாண்டி இன்னொரு இடத்துல நான் போய் கட் பண்ணி பார்க்கறேன் அப்படினாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணியிருக்கு இன்னும் இதையும் தாண்டி நம்ம வெளியில போறோம்போது அந்த கர்வே இல்ல கர்வ் எக்ஸ்டெண்ட் ஆகி போனா ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணும் சோ அப்படியே இல்லனா கூட பாயிண்ட்ல டச் பண்ற பாயிண்ட் இல்ல அப்படினு வேணா சொல்லலாம் அப்போ இந்த கர்வ் ஃபங்ஷனா இருந்துச்சு அப்படினா அதுக்கு என்ன டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா வெர்டிகல் லைன் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்ல தான் அந்த கர்வை டச் பண்ணணும் தட் இஸ் அதிகபட்சமா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் வெர்டிகல் லைன் அந்த கர்வை டச் பண்ணணும் அப்படி டச் பண்ணா அந்த गिवन கர்வ் இஸ் a ஃபங்ஷன் இப்போ நம்ம அதோட டெஃபினிஷனை பார்க்க போறோம் அதோட டெஃபினிஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா A curve drawn in the graph represents a function if so in the two lines the important every vertical line intersects the curve in at most one point namba ethana vertical line varinju paathalo adu ellame given curve at most adhigapatchama oru point la enna pannirukom intersect pannirukom idhayum taandi na varinjittu means intersect pannala appdin sonnalum correct da ஒரு பாயிண்ட்லயே இன்டர்செக்ட் பண்ணல அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்ிறதுக்கு அர்த்தம் 1 இல்ல ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம் ஆனா 1 க்கு மேல ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிடுச்சுன்னு வெச்சுโกங்க गिवन கர்வ் இஸ் நாட் a ஃபங்ஷன் இல்ல மூணு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு வெர்டிகல் லைன் இட் இஸ் நாட் a ஃபங்ஷன் அப்ப வெர்டிகல் லைன் only 1 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணா மட்டும் தான் गिवन கிராஃப் இஸ் a ஃபங்ஷன் சோ இப்போ நாம என்ன பண்ணப் போறோம்னா எக்சர்சைஸ் 1.4 க்கு போகப் போறோம் Exercise 1.4 First question நம்ம பார்க்க போறோம் Determine whether the graph given below represent function Give reason for your answer concerning each graph கீழ graph கொடுத்திருக்காங்க மொத்தம் எத்தனை graph கொடுத்திருக்காங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா 4 graphs கொடுத்திருக்காங்க இப்போ இது first part க்கு ஒரு graph கொடுத்திருக்காங்க second part third part fourth part இது ஒரு ஒரு part க்கு நம்ம தனித்தனியா எடுக்க போறோம் இது ஃபங்ஷனா ஃபங்ஷன் சொன்னா அதுக்கு நம்ம ரீசன் சொல்லணும் இல்ல இது ஃபங்ஷன் இல்ல அப்படினு சொன்னாலும் நாம அதுக்கு ரீசன் சொல்லணும் இப்போ நம்ம ஒரு ஒரு பார்ட்டா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம அந்த கிராஃப் டயகிராம் வரையிருக்கோம் இப்போ நம்ம அந்த கிராஃப் டயகிராம்க்கு ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சு பார்த்தாதான் இது ஃபங்ஷனா இல்லையான்னு நான் சொல்ல முடியும் இந்த கர்வ் மேல வரையி பார்க்க போறேன் நான் இதானே நமக்கு गिवन கர்வ் レッド கலர்ல இருக்கு பாருங்க அதுதான் गिवन கர்வ் இப்போ நம்ம ஒரு வெர்டிகல் லைன் வரையறோம் வரையஞ்சா அந்த வெர்டிகல் லைன் गिवन கிராஃப் எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிருக்குன்னு பார்க்க போறோம் レッド கலர் தான் गिवन கிராஃப் வெர்டிகல் லைன் நம்மளுடைய இது அத ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணி இருக்குது நமக்கு தெரியுது P ன்ற ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு Q ன்ற ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு இப்போ நீங்க சொல்லுங்க இது ஃபங்ஷனா நோ இட் இஸ் நாட் a ஃபங்ஷன் ஏன்னா வெர்டிகல் லைன் கட்ஸ் தி गिवन கிராஃப் அட் 2 பாயிண்ட்ஸ் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் அதிகபட்சம் ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணா மட்டும் தான் அது ஃபங்ஷனா இருக்க முடியும் இத எப்படி சென்டென்ஸ்ல நாம எழுதுறது அப்படிங்கறத மிஸ் கீழ கொடுத்திருக்கேன் பாருங்க गिवन கர்வ் டு நாட் ரெப்ரசன்ட் a ஃபங்ஷன் இது ஃபங்ஷன் இல்ல ஏன் ரீசன் சொல்றோம் சின்ஸ் தி வெர்டிகல் லைன் மீட்ஸ் தி கர்வ் இன் 2 பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கு P and Q அதனால இது என்ன இல்லன்றோம் நம்ம ஃபங்ஷன் இல்ல அப்படினு சொல்லிருக்கோம் இப்போ இதல செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம் சோ செகண்ட் பார்ட் டயகிராம் இருக்கு வெர்டிகல் லைன் வரையி பார்க்கலாமா வெர்டிகல் லைன் இங்க தான் வரையணும் அப்படி கிடையாது
ரெட் கலர்ல இருக்கது அவங்க கொடுத்த கர்வ் எங்க வேணா வரையி பாருங்க இப்போ நான் இந்த சைடுல வரையி பார்க்கறேன் வரையி பார்த்தா நம்மளோட வெர்டிகல் லைன் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் गिवन கர்வ் என்ன பண்ணுது இன்டர்செக்ட் பண்ணுது சரி எங்க வேணா வரையி பார்க்கலாம் இந்த இடத்துல வரையி பார்த்தா கூட ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் பண்ணுது அப்போ நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்க போறோம் गिवन கர்வ் ரெப்ரசன்ட் எ ஃபங்ஷன் ஏ இது ஃபங்ஷன் சின்ஸ் எவ்ரி வெர்டிகல் லைன் intersect the curve in at most one point இதுக்கு அர்த்தம் நம்ம வரையின ஒரே ஒரு vertical line மட்டும் சொல்லல இன்ன நம்ம எத்தனை vertical line வரையி பார்த்தா கூட அதெல்லாம் அதிகபட்சமா அந்த given curve ஒரே ஒரு pointல மட்டும் தான் intersect பண்ணும் சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தா இந்த curve வந்து function அப்படி நம்ம சொல்றோம் சோ third part போறோம் இப்ப third part ஓட graph இப்படி கொடுத்திருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு வெர்டிகல் லைன் வரைய போறோம் நம்ம விஷயம் தான் சொல்லிருக்கேன் நான் எங்க வேணா வரையலாம் நான் இந்த இடத்துல வரையற லெஃப்ட் சைடுல பாருங்க எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணுது レッド கலர்ல இருக்குறது தான் गिवन கர்வ் இங்க ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது Q அடுத்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது PQ அடுத்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது R PQ R சோ வெர்டிகல் லைன் எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ணியிருக்கு அப்ப இது ஃபங்ஷனா நோ so அதத்தான் நம்ம இங்க கீழ ஆன்சர் கொடுக்க போறோம் given curve do not represent a function since the vertical line meets the curve in 3 points p q and r மூணு பாயிண்ட்ல மீட் பண்றதனால இது ஃபங்ஷன் இல்ல அப்படினு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் फोर्थ பார்ட் நம்ம பார்க்க போறோம் so फोर्थ பார்ட்டோட graph இப்படி கொடுத்திருக்காங்க it's a straight line graph இப்போ நம்ம இதுக்கு ஒரு vertical line வரைய போறோம் vertical line எங்க வேணா வரையங்க அண்ணா அந்த கர்வ் இருக்குற இடத்தாண்ட வரையங்க வரையிட்டோம் இப்போ வெர்டிகல் லைன் गिवन கர்வ் எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்படினு நாம பார்க்க போறோம் சோ ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்போ இது ஃபங்ஷனா இல்லையா இட் இஸ் எ ஃபங்ஷன் சோ அத நாம என்ன பண்ணப் போறோம் சென்டென்ஸ்ல கொடுக்க போறோம் गिवन கர்வ் ரெப்ரசன்ட் எ ஃபங்ஷன் சின்ஸ் எவ்ரி வெர்டிகல் லைன் intersect the curve in at most one point அப்படினு சொல்லிருக்கோம் சோ இது फोर्थ பார்ட் முடிது ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது थैंक यू